நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் ஆனது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் பாடத்திற்கான பிராக்டிஸ், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பங்க்ஸ், அனைத்து டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு வந்திருக்கோம். ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு ஸ்டடி மெட்டீரியலுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம கொடுத்தாச்சு, டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி இருக்கக்கூடியது கொஷின் பேங்க். இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், முதல்ல வந்து பறிக்கக்கூடிய பகுதி நீங்க பிஜிடிஆர்பி ஆக இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி இது பயன்படக்கூடிய அளவிற்கு, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாபிக், நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட் பார்த்தோம்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 10 யூனிட்டையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், 6th டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் முழுமையாக தொகுத்து 11,000 வினா விடைகளானது நம்ம தயார் செஞ்சுருக்கோம். ஸோ ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஏன், இப்போ இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் பாட புத்தகம் சொல்லி நம்ம பார்க்கும்போது மிக 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 முக்கியமான பகுதி. இந்த சமச்சீர் பாட புத்தகத்திலே அனைத்து விதமான தகவல்களுமே இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவு பெட்டகமாக திகழக்கூடியது. இந்த சமச்சீர் பாட புத்தகத்தை விட்டுட்டு வெளியில் வினாக்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்றலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். நீங்கள் பேசிக்கான விஷயத்தை சமச்சீர் பாட புத்தகத்தில் முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆத்தருடைய புக்கை நீங்க போகும் பொழுது நம்மளுக்கு இன்னையும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 50+50 அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 வினா விடைகள் தயார் செய்யணும். அதுல 10,000 வினா விடைகள் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், 10,000 வினா விடைகள் முழு ஆசிரியர்களுடைய கண்டென்ட்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல 11,000 வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 11,000 வினா விடைகளுமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கணும். ஏன்னா டெஸ்ட் பேஜுக்கான நம்ம யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் ஷெட்யூல் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் தான் நம்ம கொடுத்துருப்போம். அப்ப ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்னு சொல்லி நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன பாடம் படிக்கணும் ஹெட்டிங் கொடுத்துருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன செஞ்சிருப்போம், குறிப்பிட்ட வினாக்கள் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். அப்ப அந்த லெசனை ஃபுல்லா கவர் பண்ணணும், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பாடத்திற்கும் குறைந்தது 100 வினாக்கள் வரைக்கும் தயார் செஞ்சு அது நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது நமது குழு நண்பர்களுக்கும் குறிப்பாக டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு இதை நான் கொடுத்திருக்கிறேன். டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் எப்படி பயன்படுத்தணும், அந்த பிடிஎஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், மற்ற ஆசிரியர்கள் பிடிஎஃப் என்ன பண்ணணும், ஸோ அதனை குறித்த முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்ல கொடுத்துறேன். இப்ப இந்த புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 6th-12th வரைக்கும் நம்ம எப்ப கிரியேட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறோம், புக்கு 5 புக்காக நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். முதல் புக்கு சொல்லி பார்க்க புக் நம்பர் 1 சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6th-7th இது ரெண்டையுமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. 6th-7th இதுல இருக்கக்கூடிய பாடங்கள் முழுமையாக தயார் செய்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், இந்த கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். 6th-ல இருக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், 139 வினாக்கள், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, அதே மாதிரி பண்டைய கால தமிழகத்தின் சமூக பண்பாடு, சங்க காலம் 178 வினாக்கள், தென்னிந்திய அரசுகள் 155 வினாக்கள், வரலாறு என்றால் என்ன, மதிநிலர்களின் பரிணாம வளர்ச்சி 97 வினா, இந்தியா மௌரியர்களுக்கு பின், அதே மாதிரி குடித்தலையிலிருந்து பேரரசு வரை, ஸோ இது அதுமாதிரி மாபெரும் சிந்தனையாளர்கள், புதிய நம்பிக்கை,
இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு, அதுல பாடத்தினுடைய ஹெட்டிங், அடுத்த கொஸ்டினோட டீடைல்ஸ், 100 கொஸ்டின் சொல்லி சிக்ஸ்தோட கண்டென்ட். அதே மாதிரி செவன்த்ல இடைக்கால இந்திய வரலாறு ஆதாரங்கள், 65 வினாக்கள், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், 92 வினாக்கள், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், 101 வினாக்கள், டெல்லி சுல்தான்கள், 71 சொல்லி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பேஜ் பாத்தீங்கன்னா 401 பக்கங்களை உடையது முதல் புத்தகம். சிக்ஸ்த்ல இருந்து செவன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தினுடைய கண்டென்ட் கொடுத்துட்டேன். டோட்டலா இருக்கு இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் 2125 வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு அந்த பாடத்துல இருக்கக்கூடிய A to Z எல்லா தகவல்களையுமே முழுமையாக தொகுத்து பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கக்கூடியதெல்லாம் வினாக்களா நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இதுல இருந்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு நம்ம இந்த கண்டென்ட் என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு டோட்டலாக ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், சிக்ஸ்த்து செவன்த்தோட டீடைல்ஸ், புக்கு ஒன்று. புக்கு இரண்டா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எயித்து, ஏன்னா சிக்ஸ்த் செவன்த் முடிச்சுட்டோம், அப்ப எயித்துக்குள்ள வரோம். எயித்துல வந்து பாத்தீங்கன்னா 325 பக்கங்களை உடையது இரண்டாவது புக்கு. இந்த எயித்தோட கண்டென்ட் என்னென்ன நம்ம கொடுத்துருக்குறோம் பாத்தீங்கன்னா, எயித்துல இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லா ஐரோப்பியர்களின் வருகை 163 வினாக்கள், வர்த்தகத்திலிருந்து பேரரசு 145, கிராம சமூகம் வாழ்க்கை முறை 59, மனிதர்களின் புரட்சி சாரி மக்களின் புரட்சி 102. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வினாக்கள் 1723 வினாக்கள் எயித்துல நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இதுல 325 பக்கங்களை உடையது. ஸோ ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், லைன் பை லைனா இந்த கொஸ்டினை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது புத்தகம். ஸோ மூன்றாவது புத்தகம் சொல்லி பார்க்கணும், புக் நம்பர் 3. இந்த புக் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபுல்லா நான் என்ன செஞ்சிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். 349 பக்கங்களை உடையது 9th ஓட ஹிஸ்ட்ரி சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய டாபிக் உங்களுக்கு டோட்டலா 11 யூனிட் இருக்கும். ஸோ முதல் பாடம் வந்து மனித பரிணாம வளர்ச்சி சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் 121 வினாக்கள், பண்டைய நாகரிகங்கள் 139, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 102, அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் 102 வினாக்கள், செவ்வியல் உலகம் 187, இடைக்காலம் 238, இடைக்கால இந்தியாவின் அரசும் சமூகமும் 350 வினாக்கள் வரைக்கும் இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நவீன யுகத்தின் தொடக்கம், புரட்சிகளின் காலம், தொழில் புரட்சி, ஆப்பிரிக்கா ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் காலனி ஆதிக்கம். ஸோ மொத்தம் 11 பாடங்கள், இதுல வந்து பாத்தீங்கன்னா 1818 வினாக்கள் சரிங்களா, 1818 வினாக்களானது இந்த பாடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஒரே ஸ்டாண்டர்ட் தான், 9th ஸ்டாண்டர்ட்ல 349 பக்கங்களை உடையது சரிங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான்காவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு சரிங்களா, 10th ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா 4வது புக்காக நம்ம எடுத்திருக்கிறோம். இது 10th ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகம் 1 பாகம் 2 ரெண்டு பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம், கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு நம்ம எடுத்துக்கிற பொழுது 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கவர் பண்ணி இதை நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 366 பக்கங்களை உடையது 4வது புத்தகம், 10th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக கவர் பண்ணது 366 சரிங்களா, 66 பக்கங்களை உடையது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலக போர் வெடிப்பு பின் விளைவு 295 வினா, அதே மாதிரி இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் 208 வினா, இரண்டாம் உலக போர் 144,
அதே மாதிரி ஒரு இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் 145, ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது வால்யூம். இதை ஃபுல்லாமே நம்ம டோட்டலா கவர் பண்ணி பார்த்தோம். 1931 1931 வினாக்களானது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். 366 பக்கங்களையுடைய நான்காவது புத்தகம் இது. ஸோ ஐந்தாவது புத்தகம் நம்ம எடுத்துக்கும் போது 11th அண்ட் 12th ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இணைச்சிருக்கோம். ஐந்தாவது புத்தகம் அது மட்டும் இல்லாம 11th அண்ட் 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸ், ஹிஸ்டரியோட எத்திக்ஸ் லெசன்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு பிஜிடிஆர்பியுமே நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2-3 வினாக்கள் எத்திக்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடா வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 11th அண்ட் 12th எத்திக்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை இதுல நான் என்ன செய்யல கொடுக்கல, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கல. இப்ப ஸ்கூல் புக்கு கண்டென்ட்ங்கிறதுல ஸ்கூல் புக்கை நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு கொடுத்துருக்கோம். எத்திக்ஸ் இதோட நம்ம என்ன செஞ்சிருவோம், சேர்த்து கொடுத்துருவோம், இப்போதைக்கு சேர்க்கல சரிங்களா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒவ்வொரு வாரம் 2 வாரத்துக்குள்ள எத்திக்ஸ்ல ஒரு சில ஆல்டரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். 11th அண்ட் 12th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சிந்து வெளி நாகரிகம், அதே மாதிரி தென்னிந்திய சமுதாய உருவாக்கம், 11th இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லாக இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கவர் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 12th அடுத்து எதிக்ஸ், எதிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம்னா ரெண்டு பகுதியாக கொடுத்துருப்போம். முதல் பகுதி 130 வினா, அடுத்த பகுதி 66 வினா சரியா. ஸோ அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் 98-95 சொல்லி ரெண்டு பகுதியா கொடுத்துருப்போம். தமிழர் கலைகள்ங்கிறது ஒரு பகுதியா கொடுத்துருப்போம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், 11th அண்ட் 12th ஹிஸ்டரி ஃபுல்லாமே சேர்த்து 2805 வினாக்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் புக்கோட சாம்பிள் சரிங்களா. புக்கோட சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவங்க பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லேயே இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுறேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் குறிப்பிட்ட வினாக்கள் கொஞ்சம் வினாக்கள் தான் இருக்கும். உங்களுடைய ஃப்ரீ டைத்தில் இந்த கொஸ்டின் நீங்கள் அடிச்சு பார்க்கறதுக்கு தோதா இருக்கும். இதனுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ப்ரொவைட் பண்ணல, ஏன்னா ஆன்சர் கீ கொடுத்தோம் நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம் விட்டுருவோம். ஸோ இதில் ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்கள் படிச்சுட்டு நீங்களே டெஸ்ட் எழுதி பாருங்க. அதிகபட்சமாக ஒரு 1 வீக்குக்கு 1 மந்த்து உங்களுடைய ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம நினைச்சோம் ஒவ்வொன்றா ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு, புக்காக வாங்கக்கூடியவர்களுக்கு புக்கு ஆன்சருக்கு ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கொஸ்டின் 11,000 கொஸ்டினையும் உங்களுக்கு முழுசாக நம்ம என்ன செஞ்சிடும், ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அந்த பிடிஎஃபை எப்படி யூஸ் பண்ணணும் சரிங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ள போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பேஜஸ்னு பகுதி இருக்கும், பேஜஸை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி டெஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்களோ அந்த டெஸ்ட் பக்கத்தில் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் 6-12 ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், இது ரெண்டுமே இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 6th-12th ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்ன செஞ்சிருப்போம், 5 புத்தகம், அந்த புக் 1, புக் 2, புக் 3 5 புக்குமே இதில் இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒவ்வொரு பாடம் அந்த பாடத்தை படிச்சுட்டு இந்த பாடத்தை இப்போ 6th முதல் பாடம் சிந்து சமவெளி இருக்குன்னா அதை படிச்சுட்டு இதை டெஸ்ட் எழுதி பாருங்க. அடுத்து ரெண்டாவது பாடம் இதே மாதிரி படிச்சு நீங்களே ஆன்சரை ரெடி பண்ணுங்க. அப்புறம் ஒரு 20 மாதங்கள்ல நான் இதற்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்க, இதை ஒவ்வொரு பாடமா படிக்கும் போது இன்னும் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமான வினாக்கள் கிடைக்கும், தேர்வுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு புதிய கற்றல் அடைவுகள் கிடைக்கும். ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், நிறைய இடத்துல இதனுடைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கிடைப்பதே ஒரு பெரிய அரிதாக இருக்கக்கூடிய நேரத்துல
நமது குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு இதை முழுமையாக கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் போடல, எப்பனாலும் சரி, எந்த டைம்னாலும் சரி, எத்தனை முறைனாலும் சரி, இதை நீங்க என்னச்சலாம் ஓபன் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். இது முழுக்க முழுக்க தேர்வு குழு நண்பர்களுக்கு. ஸோ மற்ற ஆசிரியர்கள் எனக்கு இது வேணும், புக்கா வேணுங்கிற பட்சத்தில் குழுவை தொடர்பு கொண்டு அதையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் ஹிஸ்ட்ரிக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 10 யூனிட்டை கவர் பண்ணி மூல நூல்கள் வச்சு நாம் அதுக்கு ஒரு 10,000 கொஸ்டின் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படியும் 1 or 2 மந்த்தில் அது இறுதி கட்டத்துக்கு வந்துருக்கு. இப்போதைக்கு ஒரு 5 யூனிட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணியிருக்கோம். இனி ஒரு 5 யூனிட் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரும் பொழுது இனி 1 or 2 மந்த் வரும். அப்போ கொஸ்டின் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை இப்போ முடிங்க, அடுத்து அந்த புக்கோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். மொத்தம் அப்போ சோசியலில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கு நம்ம 20,000 வினா விடைகள் பிஜிடிஆர்பிக்கு தயார் பண்ணுறோம். இது போக வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த 10,000 வினாக்களுமே மூல நூல்களில் டாபிக் வைஸா இருக்கும். அப்புறம் முழு மாதிரி வினாக்களாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வினா, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட வினாக்கள், அதே மாதிரி டெட் எக்ஸாம், அதே மாதிரி வந்து எல்லா தேர்வுகள்லையுமே டிஆர்பியின் சார்பாக கேட்ட வினாக்கள் எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இந்த பகுதியில் கொடுத்துரும். இதை மட்டும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நமது குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.